கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பாஜகவில் இணைந்த முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி அண்ணாமலை தமிழக பாஜகவோட மாநில துணைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு இது தொடர்பான அறிவிப்பை தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் இன்றைக்கு வெளியிட்டுள்ளார் கர்நாடக மாநிலத்தில் ஐபிஎஸ் பி அதிகாரியா பணியாற்றி அந்த பதவியை ராஜினாமா செய்து தற்சார்பு விவசாயம் செய்து வந்தவர் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலை நடிகர் ரஜினிகாந்த் ஆரம்பிக்க போற கட்சியில அண்ணாமலை முதல்வர் வேட்பாளரா அறிவிக்கப்படுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் அவரு நான்கு நாட்களுக்கு முன்னதா பாஜகவில் இணைந்தார் அதைத் தொடர்ந்து சர்ச்சை விவாதம் ஊரடங்கு விதிகளை மீறினதா வழக்குன்னு பாஜகன்னு சொன்னாலே அண்ணாமலை முதல்ல ஞாபகத்துக்கு வர்ற மாதிரி அவர் மிகவும் பிரபலமானாரு பாஜகவில் இணைகிற நிகழ்ச்சி டெல்லியில நடந்தப்போ கூட நான் ஒரு சாதாரண தொண்டனா இருந்து பாஜகவுக்காக வேலை செய்ய போறேன்னு உணர்ச்சி பொங்க அண்ணாமலை சொல்லியிருந்தார் அதே மாதிரி கோவை பாஜக அலுவலகத்துக்கு வருகை தந்திருந்தப்போ செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை பாஜகவில் இணைந்ததில் பெருமைப்படுற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் திருப்புமுனை ஏற்படும் நான் தேர்தலில் போட்டியிடுறது பற்றி கட்சி தான் முடிவெடுக்கும் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது என்னோட அரசியல் தமிழ்நாட்டை நோக்கி தான் இருக்கு தமிழ்நாட்டுக்கு மாற்றுப்பாதை தேவை தமிழ்நாட்டுல பாஜக முக்கியமான சக்தியா வரும்னு பல கருத்துக்களை சொல்லி இருந்தாரு அதே மாதிரி இந்தியாவுல மற்ற மாநிலங்களை விட தமிழகம் முன்னேறி இருக்கு அதுக்காக அப்படியே விட்டுவிட முடியாது அதனால நாம மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடாம பெல்ஜியம் ஸ்வீடன் மாதிரியான வளர்ந்த நாடுகளுடன் தான் தமிழகத்தை ஒப்பிடணும் சமூக குப்பையை கொட்டுறாங்க அந்த கூட தாமரைய வளர வைப்போம்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லி ஒரு சாதாரண தொண்டனா இருந்து வேலை செய்ய போற தேர்தலில் போட்டியிடுறது பற்றி கட்சி தான் முடிவெடுக்கும்னு அவரு சொல்லி வந்த நிலையில் இப்போ தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு கட்சியில இணைந்த நான்கு நாட்களிலேயே முக்கியமான பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல சில சலசலப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும் அண்ணாமலைய மகிழ்ச்சியில இருக்கு ஏற்கனவே முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி அண்ணாமலை பாஜகவுல சேர்ந்தது எங்களுக்கு உத்வேகம் அளித்திருக்குன்னு தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் சொல்லி இருந்த நிலையில இப்போ இந்த முக்கிய பதவியும் அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த பொறுப்பு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க